பல வேலை வாய்ப்புகளை உருவாக்கும் ஒரு நல்ல படிப்பை உங்களுக்கு சொல்லி கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். நல்லதொரு கல்லூரி, நல்லதொரு நிகழ்வு, அதுவும் குறிப்பாக நல்லவர்கள் எல்லாம் மேடையில் அமர்ந்திருக்கிறார்கள். சான்சலர் ஆஃப் அழகப்பா யூனிவர்சிட்டி ப்ரொஃபசர் ரவி அவர் மிகச் சிறப்பாக பேசியது மட்டுமல்ல, திருக்குறளை மிக அழகாக எடுத்து கூறி உங்களுக்கு வேண்டிய கருத்துக்களை மிகச் சிறப்பாக சொன்னார். அவருக்கு எனது வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே மாதிரி பேராசிரியர் திருமுருகன் அவர்கள், திருமுருகன் மட்டுமல்ல எனது அருமை சகோதரி பாரதியும் இங்கே வந்திருக்கிறார்கள். ஆக திருமுருகன் அவர்கள் பாடம் மட்டும் சொல்வதில், சொல்லிக் கொடுப்பதில் விற்பனர் அல்ல, பாட்டு பாடுவதிலும் விற்பனர் தான். ஆக அதுவும் நமக்கு ஒரு மிகப்பெரிய பெயராக இங்கே அமைந்திருக்கிறது. சகோதரி தீபிகா அவர்கள் இந்த நிகழ்வுக்கு வர வேண்டும் என்று சொன்னவுடன் உண்மையிலேயே இன்று காலை தெலுங்கானா தலைமை நீதிபதி அவர்கள் பதவி ஏற்றதற்கு பின்பு உங்களுக்கு தேதி கொடுத்த பின்புதான் அந்த நிகழ்வு வந்தது. எனது அருமை சகோதரர் காளிதாஸ் அவர்கள் இதற்கு முக்கிய காரணமாக இருந்தார்கள். ஆனால் அவருக்கும் சற்று பயம் வந்துவிட்டது. ஆனால் நான் சொன்னேன், காலையில் அந்த பதவி ஏற்பை நடத்திவிட்டு மாலையில் நிச்சயமாக ரெமோ கல்லூரிக்கு வந்து விடுகிறேன், ஏனென்றால் இது முக்கியமான நிகழ்வு என்று நான் வந்திருக்கிறேன். ஏன் இந்த ஏவியேஷன் இண்டஸ்ட்ரியை நாம் இன்று பெரும் பாக்கியமாக நாம் கருதுகிறோம் என்றால், மரியாதைக்குரிய பாரத பிரதமர் சமீபத்தில் அந்தமான் விமான நிலையத்தை திறந்து வைத்து பேசியது 9 ஆண்டுகாலமாக இந்த ஏவியேஷன் துறை விரிவடைந்து கொண்டே வருகிறது. ஏறக்குறைய 74 விமான நிலையங்களில் இருந்து 220 விமான நிலையங்களின் எண்ணிக்கையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. எல்லாவற்றிற்கும் மேலாக நாம் கொடுக்கும் வசதிகளின் அடிப்படையில் விமானத்தில் பயணிப்பவர்களின் எண்ணிக்கை இந்த ஆண்டு மார்ச் வரை 375 லட்சம் பேர். இது சென்ற ஆண்டை கணக்கிடும் பொழுது 247 லட்சம் பேர். ஆக லட்சக்கணக்கான பேர் பயணம் செய்ய 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 இங்கே அமர்ந்திருப்பவர்களுக்கு வேலை வாய்ப்பு அதிகரிக்கும் என்பதை நாம் சொல்லாமல் தெரிய வேண்டியது இல்லை, சொல்லித்தான் தெரிய வேண்டியதில்லை. ஆனால் இன்று இந்த நாடு உங்களை போன்ற டெக்னாலஜி படிப்பவர்களாக இருக்கட்டும், மேல் நிர்வாகம் படிப்பவர்களாக இருக்கட்டும், எல்லோருக்கும் உறுதுணையாக இருந்து கொண்டிருக்கிறது. அதுவும் பாரத பிரதமர் சொல்கிறார், இன்று ஏவியேஷன் இண்டஸ்ட்ரி மட்டுமல்ல, இன்று நமது போர் விமானங்களை கூட, பயணிகள் விமானங்களை கூட நமது பாரத தேசத்தில் சுயசார்பான இந்தியா தயாரிக்க ஆரம்பித்திருக்கிறது என்பது மிகப்பெரிய பேறு. ஏனென்றால் முன்பெல்லாம் நாம் எல்லாவற்றையும் இறக்குமதிதான் செய்து கொண்டிருந்தோம். இன்னும் சொல்ல போனால், நான் இன்று 2 ஆண்டுகளுக்கு முன்னால் இதை போல இன்று சொன்னார்கள், 2017, 2018, 2019, 2020 ஏன் நம்மால் முறையாக பட்டமளிப்பு விழாக்களில் கலந்து கொள்ள முடியவில்லை என்றால், மிகப்பெரிய அதிபயங்கரமாக கரோனா நம்மை சூழ்ந்து கொண்டிருந்தது. ஆனால் கரோனா சூழ்ந்திருந்த நேரத்திலும் சில துறைகளை சார்ந்தவர்கள் உயிரையும் மதிக்காமல் பணியாற்றிக் கொண்டிருந்தார்கள். அதில் மருத்துவர்கள், இன்னொன்று ஏவியேஷன் துறையை சார்ந்தவர்கள். மருத்துவர்கள் நேரடியாக வெளியே தேர்ந்தார்கள், உங்களைப் போல விமான பணியில் ஈடுபட்டிருப்பவர்கள். ஏனென்றால் நம் நாட்டில் சிக்கி தவிப்பவர்களை அல்ல, வெளிநாட்டில் சிக்கி தவிப்பவர்களையும் இந்தியாவில் கொண்டு வந்ததற்கு உங்கள் துறையை சார்ந்த நேர்முகமாகவோ மறைமுகமாகவோ உங்கள் பங்கு இருக்கிறது என்ற வகையில் நீங்கள் எல்லாம் ஃப்ரண்ட் லைன் வாரியர்ஸ் ஆகவே நீங்களும் செயல்பட்டீர்கள் என்பதை நான் சொல்லி ஆகவேன். ஆக ஏன் நான் இன்று ஆத்ம நிர்பர் பாரத், மரியாதைக்குரிய பாரத பிரதமர் சொல்கிறார் இன்று திட்டமிடுவதில் தேவையில்லை, இன்னும் 20 ஆண்டுகள் கழித்து நம் 100 ஆண்டை நாம் கொண்டாடும் பொழுது நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று திட்டமிட வேண்டும். இன்னும் ஒரு துறை எக்ஸ்பேண்ட் ஆகிக்கொண்டே போகிறது என்றால், விரிவடைந்தே கொண்டே போகிறது என்றால், அதற்கு விமான துறை ஒரு துறை. அதனால் ரெமோ கல்லூரி அதற்கு வாய்ப்புகளை ஏற்படுத்தி தந்திருப்பதற்கு நான் பாராட்டுகிறேன். இன்னொன்று, நாம் எப்படி இப்பொழுது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அறிவுக்கும் நுண்ணறிவுக்கும் போட்டி நடக்கிறது.
ஆனால் அதில் நாம் எப்படி அறிவை பெறுகிறோம், எப்பொழுது நமது நுண்ணறிவை நாம் மேம்படுத்திக் கொள்கிறோம் என்ற போட்டியில் நாம் இருக்கிறோம். அது மட்டுமல்ல, இன்று இந்தியாவில் தயாரிப்பதை பார்த்து நாம் எல்லாம் பெருமை அடைகிறோம். கொஞ்ச நாளைக்கு முன்னாலெல்லாம் வெளிநாட்டிலிருந்து ஏதாவது தயாரித்து வந்தாதான் நமக்கு பெருமை. பேனா கூட மேட் இன் சைனான்னு போட்டிருக்கணும், அப்போதான் நம்ம பெருமை. அந்த கோல்டன் கவரோட ஒரு பேனா வரும், சைனா பேனா வேணும் அப்படின்னு சைனான்னு போட்டிருக்கணும். அது எங்கள் ஊர் நான் படி சின்ன பிள்ளையாக இருக்கும்போது மதுரைக்கு எங்கள் பின் தெருவில் பேனா செஞ்சுட்டு, தெருவில் பேனா செஞ்சுட்டு அவன் மேட் இன் சைனான்னு அடித்து போட்டுட்ருப்பான். ஆனால் இன்று மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்களின் முயற்சியினால் 85,000 ஸ்டார்ட் அப்புகள், அதுவும் குறிப்பாக 100 ஸ்டார்ட் அப்புகள் எம்எஸ்எம்இ ஏவியேஷன் துறையில் மட்டுமே நடந்து கொண்டிருக்கிறது என்றால் இன்று நாம் எல்லாம் பெருமைப்படுகிறோம். அடிக்கடி ஒரு லைட்டர் சென்ஸில் ஒரு கதை சொல்லுவேன், எப்படி நாம் வெளிநாட்டு தயாரிப்புகளை நாம் பிரமிப்பாக பார்த்து கொண்டிருந்தோம் என்று. ஒருவர் அமெரிக்காலேருந்து வரார், நம்ம நாட்டுக்காரர் தான், அமெரிக்காலேருந்து வந்து நம்ம ஆட்டோவில் ஏறுறார். நம்ம ஆட்டோ அண்ணெல்லாம் நமக்கு தெரியும், நேராக இப்படி போகிறதுக்குள்ள கொஞ்சம் சுற்றி தான் போவாங்க. ஆக ஒரு போயிட்டே இருக்கும்போது ஒரு லாரி போகுது, இந்த அமெரிக்க ரிட்டர்ன் சொல்கிறாரு, என்ன இங்கே லாரிலாம் இந்தியாவில் ரொம்ப மெதுவாக போகுது, அமெரிக்கா வந்தால் ஃபாஸ்ட்டாக போகும் அப்படிம்பார். கொஞ்சம் நேரம் கழித்து ஒரு பஸ் போகும், உடனே என்ன இங்கே இந்தியாவிலலாம் பஸ் எல்லாம் இவ்வளோ மெதுவாக போகுது, அமெரிக்காவாக இருந்தால் ஃபாஸ்ட்டாக போகும் அப்படிம்பார். ஒரு கார் போகும், அதே சொல்லுவார். சரி, நம்ம ஆட்டோ அண்ணன் வந்தார், நேரம் இடம் வந்தது, நிறுத்தினார். அந்த அமெரிக்க ரிட்டர்ன் கார்கிட்ட சொன்னார், ஐயா ஒரு 400 ரூபாய் எடுங்க அப்படின்னார். இன்னும் 400 ரூபாயா, இவ்வளோ தூரம் வந்ததுக்கு 400 ரூபாயா அப்படின்னு கேட்டார். அதுக்கு அந்த ஆட்டோக்கார அண்ணன் சொன்னார், ஆட்டோ இந்தியாவில் செஞ்சது, மீட்டர் அமெரிக்காவில் செஞ்சது, அதனால் வேகமாக ஓடிடுச்சு, அதனால 400 ரூபாயை எடுத்து வைங்க அப்படின்னு சொன்னார். ஆக வெளிநாடுகளின் மீது மோகம் கொண்டவர்கள் இருந்தார்கள். ஆனால் இன்று ஸ்பேஸ் கிராஃப்ட் மட்டும் இல்லை, நம் பயணிகள் விமானம் மட்டுமல்ல, போர் விமானங்கள் மட்டுமல்ல, இந்த பாதுகாப்பு கவசம் என்பது குண்டு துளைக்காத பாதுகாப்பு கவசங்களை எல்லாம் மேலை நாடுகளிலிருந்து நாம் இறக்குமதி செய்து கொண்டிருந்தோம். இன்று இந்தியாவின் கவசங்களை மேலை நாடுகள் பயன்படுத்த ஆரம்பித்திருக்கிறது என்றால் அதுதான் இந்த இந்திய மூளை. அது மட்டுமல்ல, இன்று நான் கரோனாவை பற்றி சொன்னேன், நாமெல்லாம் இன்று துணிச்சலாக இங்கே நின்று கொண்டிருக்கிறோம் என்றால் நாம் தடுப்பூசி எடுத்துக்கொண்டது காரணம், அதுவும் இந்திய தடுப்பூசியை எடுத்துக்கொண்டது காரணம். ஏனென்றால் லான்செட் என்ற எங்களது மருத்துவ நூல் சொல்கிறது, மரியாதைக்குரிய மோடி போன்றவர்கள், மற்ற முதலமைச்சர்கள், இந்த நாட்டு மக்கள் எல்லோரும் இணைந்து சிறப்பாக பணியாற்றவில்லை என்றால் இந்தியா எந்த அளவிற்கு, குறிப்பாக மரியாதைக்குரிய மோடி அவர்களின் தலைமையில் சிறப்பாக இந்த கரோனாவை கையாளவில்லை என்றால் ஏறக்குறைய 45 லட்சம் பேர் இந்தியாவில் இறந்திருப்பார்கள். 45 லட்சம் பேரின் உயிர் காப்பாற்றப்பட்டிருக்கிறது. யார் என்றால் இந்திய விஞ்ஞானிகளால் காப்பாற்றப்பட்டிருக்கிறது. அதுதான் முக்கியம். அதனால்தான் வருங்காலத்தில் உங்களைப் போல விமான டெக்னாலஜியில் வருங்காலத்தில் பல பேர் காப்பாற்றப்பட இருக்கிறார்கள் என்றால் உங்களால் காப்பாற்றப்படுகிறார்கள் என்பதை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே ரெமோட் கல்லூரி போன்ற கல்லூரிகள் எல்லாம் நாம் படிக்கிறோம், அதில் எந்த அளவிற்கு நுண்ணறிவோடு நாம் டெக்னாலஜியை படித்துக் கொள்கிறோம். இது டெக்னாலஜி உலகம். அதனால்தான் பாரத பிரதமர் இதை டெக்கேட் என்று சொல்லவில்லை, டெக்கேட் என்று சொல்கிறார். 10 ஆண்டுகளை நாம் டெக்கேட் என்று சொல்லுவோம், ஆனால் இந்த 10 ஆண்டுகளை பாரத பிரதமர் டெக்கேட் என்று சொல்கிறார். ஏனென்றால் டெக்னாலஜி நமக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறது. ஆனால் அதே நேரத்தில் நாம் இந்த டெக்னாலஜியை, இந்த மெக்கானிசத்தை, மெக்கானிக்கல் நம்ம துறையை எப்படி கற்றுக்கொள்கிறோம் என்பது தான். அதாவது ஒருவர் காரில் போய் கொண்டிருக்கிறார், கார் திடீர்னு நின்றுடுது. அப்போ ஒரு மெக்கானிக்கை கூப்பிடுறார், அவர் எல்லாத்தையும் திறந்து எல்லாத்தையும் எடுத்து போட்டுட்டு சரி செய்ய முடியலன்னு திருப்பி மாட்டிட்டு போயிடுறார். அவர் கொஞ்சம் ஃபீஸ் கேட்குறார், கொடுத்துட்றார். ரெண்டாவது ஒரு மெக்கானிக்கை கூப்பிடுறார், அவர் வந்து எல்லாத்தையும் அக்கு வேற ஆணி வேற கழட்டி போடுறார். கழட்டி போட்டுட்டு திருப்பி தட்டுறாரு, கார் ஸ்டார்ட் ஆகலை, அதனால் அவரும் போயிடுறாரு. அவர் கொஞ்சம் ஃபீஸ் கேட்குறாரு, கொடுத்துட்றார். மூணாவது ஒரு மெக்கானிக் வரார், வந்து பேனட்டை திறக்கிறார், எதையும் கழட்டி போடலை, எதையும் அக்கு வேற ஆணி வேற போடலை, ஆனால் தனது அந்த ஸ்க்ரூ டிரைவரை வச்சு ஒரு இடத்துல தட்டுறார், உடனே கார் ஸ்டார்ட் ஆகிடுச்சு.
ஆனா இவங்க ரெண்டு பேர் கேட்டதை விட இவர் ஃபீஸ் அதிகமாக கேட்கிறார். உடனே கார் ஓனர் சொல்றாரு, ரெண்டு பேர் வந்தாங்க, எல்லாத்தையும் அக்குவே ராணி வேற எடுத்து போட்டாங்க, நிறைய வேலை செஞ்சாங்க, ஆனா அவங்க கேட்ட பணத்தோட நீ சும்மா ஒரு இடத்துல தட்டுன, அந்த தட்டுனதுக்கு இவ்வளவு ரூபாயா அப்படின்னு கேட்கிறார். அதுக்கு இந்த மெக்கானிக் சொல்றாரு, தட்டுனதுக்கு இவ்வளவு ரூபா இல்ல, எங்க தட்டணும்னு தெரிஞ்சு வச்சிருந்தேன் பாருங்க, அதுக்குதான் இந்த ரூபா. ஆக எங்க தட்டுனா கார் ஓடும் ஸ்டார்ட் ஆகும் நான் தெரிஞ்சு வச்சிருக்கேன் பாருங்க, அதுக்குதான். அதனாலதான் இங்க ரெமோ காலேஜ் உங்களுக்கு என்ன சொல்லி கொடுக்குறாங்கன்னா, எல்லாரும் தட்டுற மாதிரி இல்லை, எங்க தட்டுனா விமானத்துல பிரச்சனை இல்லாம இருக்கும் என்பதை உங்களுக்கு சொல்லி கொடுப்பதால் இந்த கல்லூரி மேம்பட்ட ஒரு கல்லூரியாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆக அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இங்கே ஏவியேஷன் மட்டும் இல்லை, நிர்வாகத்துறையிலும் நீங்கள் பணியாற்றி கொண்டிருக்கிறீர்கள். அதனால் இன்றைய காலகட்டத்தில் மாணவர்கள் ஏதோ நான் இன்னைக்கு இருக்கிறேன், இன்னொன்று நாம மாணவர்களா இருந்தா கூட உலகத்தை பற்றி தெரிந்து வைத்திருக்க வேண்டும். நான் இன்னைக்கு ஒரு வருத்தமான விஷயம்தான், நான் இன்னைக்கு ஏர்போர்ட்ல ஃப்ளைட்ல வந்தேன், என் கூட ரொம்ப மாடர்னா ட்ரெஸ் பண்ணவங்க ரெண்டு பேர் பக்கத்துல உட்கார்ந்துருந்தாங்க. இந்த நம்ம ஏவியேஷன் துறையினாலும் சொல்றேன், நான் எப்போ ஏறினாலும் நம்மளோட பணிப்பெண்கள் வந்து அழகா ஒரு எழுதி, உங்களை எங்களது விமானத்தில் கூட்டி வருவதில் நாங்கள் பெருமைப்படுகிறோம் அப்படின்னு அழகா எழுதி நான் என்ன சேர்த்து வச்சிருக்கேன். ஒரு ஒரு பணிப்பெண்ணும் மிக அழகா வளை வரைவாங்க. இன்னைக்கு பேப்பரை வச்சே ஒரு பூ மாதிரி வச்சு, டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் கவர்னர், உங்களை நாங்கள் எங்களது விமானத்தில் ஏற்றி வருவதில் நாங்கள் பெருமைப்படுகிறோம் என்று சொல்லி ஒரு கார்டை கொண்டு கொடுத்தாங்க. இவங்க ரெண்டு பேரும் என்னை பார்த்து கொண்டே இருந்தாங்க. உடனே என்கிட்ட கேட்டாங்க, நீங்க யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு கேட்டாங்க. உடனே நான் கேட்டேன், உங்களுக்கு எந்த ஊர் அப்படின்னு கேட்டேன். இல்லை எங்களுக்கு சென்னை தான் அப்படின்னாங்க. எனக்கு ஒரே ஷாக், நாம என்னமோ எல்லாருக்கும் பரிச்சயமானவங்க நினைச்சிட்டு இருக்கோம், ஆனா இவங்க எனக்கு சென்னை தான் சொல்லிட்டு நீங்க யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா. உடனே ஏன்னு கேட்டேன். சொன்னாங்க, இல்லை உங்ககிட்ட வந்து எல்லாரும் மரியாதையா பேசுறாங்க, பணிப்பெண்கள் வந்து உங்களுக்கு வந்து கார்டை கொடுக்குறாங்க, நீங்க யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு. நான் சொன்னேன், நான் தான் தெலுங்கானா கவர்னர் அப்படின்னு. கவர்னரா, லேடி கவர்னரா, சாரி மேடம் எனக்கு தெரியாதுன்னாங்க. அவங்க மனசில் உள்ள பாரம் இறங்கிடுச்சு, என் மனசில் பாரம் ஏறிடுச்சு. என்னடா இது, சென்னைக்கு போகிற ஒரு ஃப்ளைட்டில் ஒரு ரெண்டு பேர், அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டால், வி ஆர் ஆல் ஆர்கிடெக்ட்ஸ், நாங்கள் வந்து பெரிய பெரிய பில்டிங்லாம் கட்டுறோம், வி ஆர் 100 to 200 டேர்ன் ஓவர் நாங்கள் செய்கிறோம் அப்படின்னாங்க. ஆனால் 100 to 200 டேர்ன் ஓவர் பண்ணுறவங்களுக்கு ஒரு சாமானிய தமிழகத்தின் மகள் ஒரு ஆளுநராக இருக்கிறார் என்று தெரியாமல் இருக்கிறார்கள் என்றால் இவங்க தான் போய் ஓட்டு போடுறாங்க. ஆக இவங்களை நம்பிதான் நாம வந்து சில பேரை நாம் நினைக்கிறோம், ஐயோ எல்லாரும் நம்ம பத்தி தெரிஞ்சிட்டாங்க அப்படின்னு. ஏன் இதை சொல்கிறேன் என்றால், ஒரு துறையில் நீங்கள் விற்பனர்களாக இருக்கலாம், ஆனா உலகத்தை பற்றி தெரிந்து வைத்திருக்க வேண்டும் என்பதும் எனது தாழ்மையான கருத்தாக இருக்கிறது. ஏனென்றால் உலகத்தை பற்றி தெரியவில்லை என்றால் நாம் ஒரு நேர்கோட்டில் போய்கொண்டிருந்தோம் என்றால் நமது வாழ்க்கை வேண்டுமென்றால் மிகவும் வெற்றிகரமாக இருக்கலாம் என்று நீங்கள் நினைத்துக் கொண்டிருப்பீர்கள். அப்ப மற்றவங்க நமக்கு உதவிக்கு வரணும், உலகத்தை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு உலகத்தை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அரசியல்வாதி எல்லாத்தையும் தெரிந்து கொள்ளணும் இல்லை. இப்ப எல்லாம் பிரபலம் எப்படி ஆறாங்க, நல்லது செஞ்சு பிரபலம் ஆகிறத விட கெட்டது செஞ்சு பிரபலமானவர்கள் தான் அதிகமா இருக்காங்க. அதாவது நான் வரும்போது ஒரு புத்தகம் படித்து கொண்டு வந்தேன், அதில் வந்து ஒருத்தர் ஆசிரியர் கேட்குறாரு, இந்த குழந்தை அரசியல்வாதி வீட்டு குழந்தை அப்படின்னு எப்படி கண்டுபிடிச்ச அப்படின்னு கேட்குறாரு. உடனே அந்த லைட்டர் சென்ஸில் சொல்கிறேன், உடனே அந்த டீச்சர் சொல்கிறாங்க, ரெயின் ரெயின் கோவே கம் அகெயின் அனதர் டே நாங்கள் சொல்லி கொடுத்தோம், ஆனா இந்த குழந்தை மட்டும் ரைடு ரைடு கோவே கம் அகைன் அனதர் டேன்னு பாடுது, அதனால அரசியல்வாதி வீட்டு குழந்தையா இருக்குமோ நான் நினைச்சேன் அப்படின்றான். ஆக இன்று வந்து நேர்மையாக இப்ப கூட இதை முடிச்சுட்டு நான் மரியாதைக்குரிய காமராஜர் அவர்களின் நிகழ்வுக்கு தான் போறேன். ஆக நாம் அரசியல் தெரிந்து கொள்ள வேண்டும். நான் இன்னும் சொல்ல போனா மாணவர்களை அரசியலுக்கு வர வேண்டும், இன்னும் இளைஞர்கள் அதிகமாக படித்தவர்கள் அரசியலுக்கு வர வேண்டும் என்று சொல்வேன். ஏன்னா அரசியல்களுக்கு படித்தவர்கள் வர வர வரதான் தூய்மையாக மாறும் என்பதையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்றால் நான் இதையும் இன்னொரு லைட்டர் சென்ஸ்ல சொல்றேன். ஒருத்தர் சொல்றார், நான் வந்து அதிகமா நெஞ்சு வலி வந்த பேஷண்ட்ஸ் அதிகமா பார்த்திருக்கேன் அப்படின்னு.
உடனே இன்னொருத்தர் கேட்கிறார், அப்படியா, அதிகமாக நெஞ்சு வலி வந்த பேஷண்ட்டை பார்த்துருக்கீங்களா? ஏன் நீங்கள் கார்டியாலஜிஸ்டான்? இல்லை, நான் வந்து இடி ஆஃபீஸர்னு சொல்கிறேன். ஆக இதுவும் அப்படித்தான். ஆக இதையெல்லாம் பார்க்கும் பொழுது அதிகமான படித்தவர்கள், அநியாயத்தை கண்டு போராடுபவர்கள், நேர் வழியில் இந்த நாட்டை வழிநடத்தக்கூடியவர்கள், மாணவர்களாக இருந்தாலும் நீங்கள் எல்லாம் அரசியலுக்கும் வர வேண்டும். அரசியல் என்றால் நேரடி அரசியல் என்ற பொதுநலவாதிகளாக இருக்கலாம். நாம் எல்லாம் மேலே வரும்பொழுது பல பேரை தூக்கிவிட்டால்தான் நம்மாலும் மேலே வர முடியும். ஆக அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நான் இன்று உங்களுக்கு வைக்கும் கோரிக்கை, படித்தது நிச்சயமாக நீங்கள் இன்று பட்டம் பெற்று விட்டீர்கள், ஆனால் ஏதாவது ஒரு சமுதாய நலனை நீங்கள் கையில் எடுத்துக் கொள்ளுங்கள். அது ஃபைட் அகெயின்ஸ்ட் ட்ரக்கா இருக்கலாம், ஃபைட் அகெயின்ஸ்ட் அட்ராசிட்டிஸ் அகெயின் உமனா இருக்கலாம், டு என்ஹான்ஸ் விமன் எம்பவர்மெண்டா இருக்கலாம், இல்லை என்றால் குழந்தை திருமணங்கள் எங்காவது நடந்தால் அதை தடுப்பதற்கு நான் காரணமாக இருப்பேன் என்று சொல்லலாம், இல்லை என்றால் ஊழல் நடந்தால் அதை எதிர்ப்பதற்கு நான் தயாராக இருக்கிறேன் என்று சொல்லலாம், நேர்மையான அரசியலுக்கு நான் துணை போகிறேன் என்று சொல்லலாம். ஆக எது எப்படி இருந்தாலும் இன்றைய காலகட்டத்தில் நீங்கள் எல்லாம் படிப்பதை தாண்டி ஒரு சமுதாய நலனில் ஏதாவது ஒரு துறையை எடுத்து அதன் மூலம் நீங்கள் இந்த சமுதாயத்திற்கு பலன் தர வேண்டும், பயன் அடைய வேண்டும் என்று எனது ஆர்வத்தை உங்களிடம் சொல்லி நல்லதொரு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டேன். நான் உங்களிடம் கேட்டுக்கொள்வது, இன்றிலிருந்து ஒவ்வொரு நாளும் நம்மை வளர்த்து கொள்ள வேண்டும். அதற்கு டெக்னாலஜி நமக்கு உதவிகரமாக இருக்கும். எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த கல்லூரியை நான் பாராட்டுகிறேன். ஏனென்றால் நான் பல பட்டமளிப்பு விழாவிற்கு சென்றிருக்கிறேன். மாணவர்களுக்கு பாராட்டுவார்கள், ஆனால் இங்கே ஃபேக்கல்டி ரெண்டு பேரை கூப்பிட்டு பாராட்டினாங்க. அதற்கு நான் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்றால் ஃபேக்கல்ட்டியாக இருக்கிறது, ஆசிரியராக இருக்கிறது ஒன்றும் அவ்வளவு சாதாரண விஷயம் இல்லை. நான் மருத்துவக் கல்லூரியில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக இருந்திருக்கிறேன். அதுவும் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக இருந்து நான் முன் பெஞ்ச் மாணவர்களை ரொம்ப பார்க்க மாட்டேன், கடைசி பெஞ்ச் மாணவர்கள் தான் நான் ரொம்ப பார்ப்பேன். ஏனென்றால் அவர்களும் திறமை உழைந்திருக்கிறது, ஆனால் அவர்களை யாரும் கண்டுகொள்வதில்லை. பார்த்தீங்களா, கடைசி பெஞ்சுக்கு எவ்வளோ ஆதரவு இருக்கிறது. ஆக புத்திசாலிகள்லாம் பாதி பேர் கடைசி பெஞ்சில் தான் உட்கார்ந்துருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். வெற்றியாளர்களும் பாதி பேர், அதற்காக முன் பெஞ்சுக்காரங்களாம் கோச்சிக்காதுங்க, நான் வந்து முன் பெஞ்சில் தான் உட்காந்துருப்பேன். ஆனால் நமக்கு என்னென்று உட்கார்ந்துருக்கிற கடைசி பெஞ்சு சகோதர சகோதரிகள்கிட்ட தான் நிறைய விஷயங்கள் இருக்கும். அவங்களுக்கு வாய்ப்பை கொடுத்தால் நிச்சயமாக அவர்கள் நிறைய வாய்ப்புகளை அவர்கள் தட்டி செல்வார்கள். ஆக மாணவர்களிடம் முதல் பெஞ்சு கடைசி பெஞ்சுன்னு எந்த பாகுபாடு இல்லாமல் அவர்களை ஒரு சேர அவர்களை முன்னேற்றுவதற்கு பாடுபட்டு கொண்டிருக்கும் ஆசிரிய பெருமக்களுக்கு எனது தலையை வணங்கி, எல்லாவற்றிற்கும் மேலாக நீங்கள் எல்லாம் இங்கே அமர்ந்திருக்கிறீர்கள் என்றால் அதற்கு காரணம் உங்களது பெற்றோர்கள். அந்த பெற்றோர்களுக்கு எனது வணக்கத்தை தெரிவித்து, ஏனென்றால் பெற்றோர்களின் தியாகத்தினால் இங்கே நீங்கள் அமர்ந்திருக்கிறீர்கள். உங்களுக்கு ஃபீஸ் கட்டணும்னு, உங்களுக்கு இடம் கிடைக்கணும்னு உங்கள் அம்மா பல தியாகங்களை செய்திருக்கலாம், உங்கள் அப்பா பல தியாகங்களை செய்திருக்கலாம், உடன் பிறந்தவர்கள் பல தியாகங்களை செய்திருக்கலாம். பலரின் தியாகத்தினால் நாம் இன்று பட்டத்தை பெறுகிறோம். அந்த பட்டம் இந்த சமுதாயத்திற்கு பலன் தர வேண்டும் என்ற எண்ணத்தோடு நீங்களெல்லாம் பணியாற்ற வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம்.